எல்லா சீரியல்கள்லையுமே எப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுருப்பாங்க. என்னென்னா வந்து பொய் சொல்கிறவங்களுக்கு சாதகமாக ஸ்க்ரீன் பிளே கதையில் எல்லா விஷயமும் நடக்கும். அவங்க வந்து பொய் சொன்னதோ அவங்க திருட்டுத்தனம் பண்ணதோ மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. அதே சமயத்தில் உண்மையை தான் சொல்லுவேன்ருக்க நல்லவங்களுக்கு எல்லா சோதனைகளும் நடந்து அபாண்டமான பழி சுமத்தல்கள் நடந்து எல்லாம் எப்படி சிறகடி காசல் நடக்குதோ விஷயங்கள்லாம் இங்கேயும் வந்து பாண்டியன் சோதனை நடக்கும். ஏன்னா எல்லா சீரியல்லையும் ஒரு கான்செப்ட் தான், நல்லவன் அடி வாங்குறத பார்த்தா மக்கள் உச்சு குட்டி நல்லா ரொம்ப நேரம் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறது. ஒரு பாசிட்டிவாக ஒரு விறுவிறுப்பாக ஒரு வந்து சூப்பராக வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கிற மாதிரி கதை எடுக்கிறத விட நமக்கு வந்து ஒரு கண்ணை கலங்க வச்சோ இல்லை எரிச்சப்பட வச்சோ கோவப்பட வச்சோ இந்த ஹேட் வாட்ச்னு சொல்லுவாங்க, பிடிக்கல இருந்தாலும் பார்க்குறேன் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ள ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க வந்து தோக்கணும் இல்லை வந்து இதை வந்து நெகட்டிவாக தான் போகுதுன்னு தெரிஞ்சுமே பார்க்குற மாதிரி தான் பாப்பா எல்லா கதையும் கொண்டு போகிறாங்க. ஆனால் பாண்டியன் ஷோஸ் ஓரளவுக்கு கெட்டவங்களுக்கும் ஒரு நல்லதை கொடுக்கணும், பொய் சொன்னவங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இப்போ ட்ரை பண்ணி தங்கமயில் மேலே ஒரு நல்ல எண்ணத்தெலாம் வர வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோபமாக இருந்தார் பாண்டியன் அந்த 26,000 ரூபா மேட்டரில், இப்போ ஆனால் அவர் மேலே விழுந்த பந்தலை தள்ளி விட்டு அவங்க தலையில் ரத்தம் வந்தால் கூட மாமாவுக்கு என்னாச்சான்னு கேட்டதில் கண் கலங்கி போயிட்டார். அதனால் இப்போ வந்து அவங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்து இந்த ஊரில் வந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள், இது ஊர் உண்மையிலே உங்கள் ஊர் தானா, உங்கள் குலசாமி தானா, உங்களுக்கு சொந்தக்காரங்க தானா, ஏன் பெருசாக ஆளுங்களே வரல அப்படின்னு குழலி மாற்றி மாற்றி கேள்வி கேட்க, இவன் கழுத்தில் போட்டிருக்க நகையை பற்றி அதை பற்றிலாம் வந்து லைட்டாக விசாரிக்க ஆரம்பிக்க, இந்த சமயத்தில் அப்படியே தங்கமயில் பதறி போய் நிற்கும் பொழுது பாண்டியன் தன்னை காப்பாற்றின ஒரு நன்றி கடலை டக்குன்னு வந்து இந்த பார் குழலி பேசாமல் வருமா, இதை பற்றிலாம் கேட்காது, இதெல்லாம் கேட்குற இடமா இது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. உங்களுக்கு என்ன தோணுது கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.